கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவரையும் காலை நேர வேத தியான வேளைக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இப்பொழுதும் நம்முடைய தியான வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக நான் எடுத்துக்கொண்ட வேதத்தின் பகுதி நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம். 13வது அதிகாரத்திலே நாம் நம்முடைய தியானத்திற்காக நான் 18வது வசனத்தை பார்ப்போம். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம் என்றார். அது அதிசயம். நம்முடைய தேவன் அதிசயமான நாமத்தை உடையவர். அவர் செய்கிற காரியங்கள் எல்லாம் அதிசயமாயிருக்கும். நாம் அவருடைய வாக்குத்தத்தை மாத்திரம் பற்றி கொண்டு அவருடைய வார்த்தையை மாத்திரம் விசுவாசித்தால் அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில் காண முடியும். ஏனென்றால் அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். அற்புதங்களை செய்கிறதிலே அவருக்கு ஒப்பானவர் வேறு யாரும் இல்லை. சகல தேவர்களுடைய நாமங்களை பார்க்கிலும் பிரஸ்தாபப்படத்தக்கதும் துதிக்கப்படத்தக்கதுமான நாமம் நம்முடைய தேவனுடைய நாமமே. சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 45வது அதிகாரத்திலே 17வது வசனத்திலே இவ்வண்ணமாய் சொல்கிறார், உமது நாமத்தை எல்லா தலைமுறைகளிலும் பிரஸ்தாபப்படுத்துவேன் என்று சொல்லி அவர் சொல்கிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 48:10 இவ்வண்ணமாய் சொல்கிறது, தேவனே உமது நாமம் விளங்குகிறது போல உமது புகழ்ச்சியும் பூமியின் கடையாந்தரங்கள் பரியந்தமும் எட்டு விளங்குகிறது. உமது வலது கரம் நீதியால் நிறைந்திருக்கிறது. ஆண்டவருடைய நாமத்தின் மகத்துவத்தை புரிந்தவர்கள், அவருடைய பிள்ளைகள் அவருடைய நாமத்தை எப்பொழுதும் துதித்து கொண்டே இருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் அவருடைய நாமத்தில் இருக்கிற வல்லமைகளை அறிந்திருக்கிறார்கள். பாருங்கள், மனோபாவுக்கு தேவன் இவ்வனமாய் வாக்கு பண்ணினார், நீ என்னுடைய நாமம் என்னவென்று கேட்பானேன். இந்த காலை வேளையிலே தேவன் என்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியும், எப்படிப்பட்ட அதிசயங்களை செய்ய முடியும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, அவருடைய நாமம் அதிசயம். இந்த நேரத்திலும் இந்த செய்தியை ஆயத்தப்படுத்துவதற்கு முன்பதாக நான் ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்து கொண்டிருந்த போது ஆண்டவர் எனக்கு ஒரு செய்தியை நான் கேட்கும்படி எனக்கு ஆண்டவர் கிருபை தந்தார். என்ன செய்தி என்றால், கொஞ்ச நாட்களுக்கு முன்பதாக என்னிடத்தில் படித்த ஒரு மாணவி அவளுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான ஒரு சூழ்நிலையை என்னோடு பகிர்ந்து கொண்டாள். அவளுடைய சூழ்நிலையை கேட்டவுடன் எனக்கு மனது மிகவும் வேதனையாக இருந்தது. ஏனென்றால் அவளுக்கு இருந்த முதல் குழந்தை ஒரு வியாதியின் நிமித்தமாக இந்த உலகத்தை விட்டு அந்த குழந்தை இறந்து போனாள். கிட்டத்தட்ட வெகு காலமாகியும் அவளுக்கு அடுத்த குழந்தை இல்லை. குழந்தையை இழந்த வேதனை ஒரு பக்கம், அடுத்த குழந்தை இல்லையே என்ற ஏக்கம் ஒரு பக்கம். இந்த நிலைமையிலும் அவள் தன் துக்கத்தை என்னிடத்தில் வெளிப்படுத்தவில்லை. தேவனுடைய நாமத்தை குறித்து சந்தோஷமாக என்னோடு கூட பேசிக் கொண்டிருந்தாள். அவள் பேசி முடித்துவிட்டு அவள் அவளுடைய அலுவல்களை பார்க்கும்படி போய்விட்டாள். ஆனால் அதை கேட்ட நிமிஷத்திலிருந்து எனக்குள்ளே பயங்கர பாரம், இவளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு அற்புதத்தை நான் பார்க்க வேண்டும் என்று ஜெபித்து கொண்டிருந்தேன். பின்பு அவளோடு கூட நான் பேசும்போது அவளிடத்தில் அவளுடைய காரியங்களை விசாரித்து விட்டு ஆண்டவர் நிச்சயமாக இந்த மாதத்திலே உன் வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்வார் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கும்படி சொன்னேன். நடந்தது என்ன தெரியுமா? இந்த நாளிலே இந்த செய்தியை நாங்கள் தினம் ஆயத்தப்படுத்துவதற்கு முன்பதாக அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்கிற செய்தியை கேட்கும்படி தேவன் எனக்கு கிருபை கொடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, இதற்கு என்ன காரணம் தெரியுமா? அவருடைய நாமம் அதிசயம். அவர் அதிசயங்களை செய்கிறவர். உடைய வாழ்க்கையிலே எதை இழந்திருக்கிறீர்கள்? எது இல்லாததினால் வேதனையோடு கூட இருக்கிறீர்கள்? எது என் வாழ்க்கையில் இல்லையே என்று ஏக்கத்தோடு இருக்கிறீர்களோ, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் தமது சித்தத்தை வெளிப்பட பண்ணி அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும்படி உதவி செய்தார். ஒரு மனோவாவின் குடும்பத்துக்கு அற்புதம் செய்த தேவன் ஒரு மனோவாவின் குடும்பத்திலே ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்து அந்த ஆண் பிள்ளையை ஒரு நியாயாதிபதியாக மாற்றி அந்த குழந்தையின் மூலமாக அந்த முழு இஸ்ரவேல் ஜனத்துக்கும் மீட்பை அனுப்பின சர்வ வல்ல தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் தமது மகத்துவமான வல்லமையை விளங்க பண்ணி உங்கள் ஜபங்களை கேட்டு அவர் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தின் மூலமாய் முழு தேசத்திற்கும் நீங்கள் சாட்சி உள்ளவர்களாய், உங்கள் குடும்பம் சாட்சியாய் நிற்கிற குடும்பமாய் கர்த்தர் மாற்றி தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவார். ஏன் தெரியுமா? அவருடைய நாமம் அதிசயம்.
ஏசாயாவின் புஸ்தகத்திலே 9வது அதிகாரத்திலே நாம் பார்ப்போமானால் 6வது வசனத்திலே பார்க்கும்போது அங்கே இவ்வண்ணமாய் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் நாமம் அதிசயமானவர். அவர் நாமம் அதிசயமானவர். இப்படிப்பட்ட அதிசயமான நாமத்தை நீங்களும் நானும் தியானிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த நாமத்தை தியானிக்கும் போது என்ன நடக்கும் என்று சொல்லி பார்ப்போமானால், மல்கியாவின் புஸ்தகத்திற்கு நேராக கடந்து வருவீர்களானால் அங்கே 16வது வசனம் இவ்வண்ணமாய் சொல்கிறது, அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார், கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். பாருங்கள், அவருடைய சம்பத்தை அவர் சேர்க்கும் நாளிலே அவருடையவர்களாய் நீங்கள் மாறுவதற்கு அவருடைய நாமத்தை அனுதினமும் தியானிக்கிற பழக்கம் உங்களுக்குள் இருக்க வேண்டும். அவருடைய நாமம் அதிசயம் அல்லவா? அதை குறித்து தியானிக்கிற பழக்கம் உங்களுக்கு உண்டா? முதலாவது வேதத்திலே அதை தியானியுங்கள். அவர் எப்படிப்பட்ட அதிசயங்களை செய்திருக்கிறார்? தம்முடைய ஜனத்துக்காக தாகத்தில் தவித்த ஜனத்திற்காக கண்மலையிலிருந்து தண்ணீர் ஓடிவர பண்ணினாரே, அந்த அதிசயத்தை இந்த காலை வேளையிலே தியானித்து பாருங்கள். அப்பொழுது நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற கரடு முரடான வாழ்க்கையிலும், தண்ணீர் இல்லாமல் தாகத்தினால் நான் வறண்டு போகிற சூழ்நிலையிலும் அவரை நோக்கி பார்ப்பீர்கள் என்றால் அந்த கண்மலை உங்களுக்கு தண்ணீர்களை கொண்டு வரும். தேவன் உன்னுடைய வாழ்க்கையிலே தண்ணீரை வர பண்ணுவார். தம்முடைய ஜனங்கள் பசியினால் வருந்திவிடக்கூடாது என்பதற்காக வனாந்திரத்திலே அவர்களை போஷித்து மன்னாவினால் திருப்தி அடைய பண்ணி காடையினால் அவர்களை விசேஷமாய் நடத்தின தேவன் உன்னுடைய வாழ்க்கையிலும், என்னால் ஒன்றுமே இல்லை, நான் என் வாழ்க்கையில் வெறுமையை உணர்கிறேன், என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்ற நிலைக்கு நீங்கள் வந்து உங்களை தாழ்த்தி இருப்பீர்கள் என்று சொன்னால், வனாந்தரத்திலும் நீங்கள் மன்னாவினாலும் காடையினாலும் போஷிக்கப்படுவதை காண்பீர்கள். அவருடைய நாமத்தை நீங்கள் தியானிக்க தியானிக்க அவருடைய வல்லமையையும் அவருடைய அதிசயங்களையும் நீங்கள் காண்பீர்கள். அதன் வழியே கடந்து போக கடந்து போக தேவனுடைய பராக்கிரமம் நிறைந்த கரம் உங்களுக்காய் காரியங்களை செய்வதை நீங்கள் காண்பீர்கள். வேதம் இவ்வண்ணமாய் சொல்கிறது, ஒரு நாளிலே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட போது செங்கடலுக்கு முன்பாக வந்தார்கள். செங்கடல் வழி திறக்கவில்லை. பின்பாக திரும்பி பார்த்தால் பார்வோனுடைய சேனை நெருக்கி கொண்டு வருகிறது. தம்முடைய ஜனத்திற்காக செங்கடலை அவர் திறந்து கொடுத்தாரே, அந்த நாமத்தை தியானியுங்கள். எப்படிப்பட்ட வாழ்க்கையில் தடைகளும் முன்னேற முடியாமல் இருக்கிற எல்லா தடைகள் மத்தியிலும் உங்களுக்காக ஒரு வழியை ஆயத்தம் பண்ணி தாம் உங்களுக்கென்று ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிக்க பண்ணுவார் என்பதை உணர்ந்து அவருடைய நாமத்தை தியானிக்க ஆரம்பியுங்கள். பாருங்கள், அடுத்ததாக உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்த அதிசயங்களை குறித்து தியானியுங்கள். நீங்கள் இளம் பிராயம் முதற்கொண்டு சிறு வயது முதற்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு அற்புதங்களையும் எவ்வளவு அதிசயங்களையும் அவர் செய்திருக்கிறார் அதையெல்லாம் குறித்து தியானியுங்கள். தியானித்து அவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் உங்களுக்காக வைத்திருந்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துங்கள். அவைகளை தியானித்து அவருடையவர்களாய் நீங்கள் மாறும்படிக்கு அவர் தம்முடைய சம்பத்தை சேர்க்கும் நாளிலே நீங்கள் அவருடையவர்களை மாற விரும்புகிறீர்களா? நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறாரே. அவர் மீண்டும் இந்த பூமிக்கு வரும்போது தம்முடைய சம்பத்தை சேர்த்து கொள்ளும்படி வருகிறாரே. அவர் எப்படிப்பட்ட சம்பத்தை அவர் சேர்த்து கொள்ளுவார்? எவர்கள் அவர்களுடைய இருப்பார்கள்? அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்கள். அவருக்கு முன்பாக இருக்கிற ஞாபக புஸ்தகத்திலே அவர்களை குறித்து எழுதப்பட்டிருக்குமே. இன்றைக்கும் உங்களை குறித்து எழுதப்பட வேண்டுமானால் அவருடைய ஞாபகத்தை தியானித்து அவருடையவர்களை மாறுங்கள். அப்படி மாறுவீர்கள் என்று சொன்னால் வேதம் மல்கியாவின் புஸ்தகத்திலே சொல்லியிருக்கிற ஆசீர்வாதத்தை உடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தருவார். அதிசயமான அவருடைய நாமத்தை, அதிசயமான அற்புதங்களை செய்கிறவருடைய நாமத்தை
விவரிக்க முடியாத எண்ணிக்கைக்கு அடங்காத வல்லமைகள் நிறைந்த அவருடைய நாமத்தை தியானியுங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையிலே அவருடைய சம்பத்தாய் நீங்கள் மாறி அவருடைய சம்பத்தை அவர் சேர்க்கும் போது அவருடையவர்களாய் மாறுவீர்கள். அவருடைய ஜனம் என்று சொல்லப்படத்தக்க சாக்கியம் பெற்ற ஜனமாய் மாறுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. இந்த காலை வேளையிலும் நாம் ஜெபிப்போமா, அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலும் உம்முடைய நாமம் அதிசயம் என்று மனோவாவின் குடும்பத்திற்கு வாக்கு பண்ணினீரே. விசேஷமாய் இன்றைய காலை வேளையிலும் குழந்தை இல்லாத குடும்பத்தினருக்காக வருகிறேன் ஆண்டவரே. உம்முடைய அற்புதம் அந்தந்த குடும்பங்களிலே விளங்குவதாக. என்ன குறைபாடுகள் காணப்பட்டாலும் உம்மாலே நிவர்த்தி செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்பா தேவனே, சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ என்னுடைய நாமம் என்னவென்று கேட்பானேன். அது அதிசயம் என்று சொல்லி மனோவாவின் வாழ்க்கையிலே மனோவாவின் குடும்பத்திலே அற்புதத்தை நிகழ்த்தினீரே. அப்படியே குறைவுகளோடு இருக்கிற குடும்பங்களிலே அதிசயங்கள் நிகழப்படட்டும். உம்முடைய நாமத்தை தியானிக்கிற அனுபவத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கற்றுக்கொடும். உம்முடைய பிள்ளைகளாய் உம்முடைய சம்பத்தை சேர்க்கிற போது நீர் இவர்களை சேர்த்து கொள்ள நீர் இவர்களுக்கு கிருபை தாரும். தாங்கி நடத்தும், பலப்படுத்தும், வழி நடத்தும். எல்லாவற்றையும் எங்களுக்கு பாடுபட்டு மறுத்த இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.